சேனல் ஃபைவ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் பாஜகவை சேர்ந்தவரும் திரைப்பட கலைஞருமான மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மதுவந்தி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார் வாருங்கள் அவரோடு பேசுவோம் வணக்கம் மேடம் வணக்கம் இல்லை மோடி அவர்களை இங்கே இருக்கக்கூடிய நம்ம திமுக திராவிட கட்சிகளாக இருக்கட்டும் இல்லை மேலே இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் வெறுக்குறதுக்கு காரணம் என்ன அவங்க பாஜகவை வெறுக்கிறாங்கன்னு இல்லையோ மோடி ரொம்ப வெறுக்குறாங்க பாஜகவை யாரும் வெறுக்கலை இங்கே பிரச்சனை மோடியை தான் வெறுக்கிறது இங்க பிரச்சனை தான் இதை நான் பல தடவை டிபேட்ஸில் போகும்போது நான் கூட கேட்பேன் உங்களுக்கு பிரச்சனை மோடி மேலேயா பிரச்சனை பாஜக மேலையா ஏன்னா ஒரு தனிப்பட்ட மனிதரால இந்த அளவுக்கு பத்து வருஷத்துல சாதிக்க முடியுங்கிறது யாராலேயும் ஜீரணிக்க முடியல ஏன்னா இவங்கெல்லாம் பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணல ஏன்னா அவங்க அவங்க சுயநலத்தை பார்த்துக்கிட்டு வளர்ந்துகிட்டு இருந்தாங்க நாட்டோட வளர்ச்சி பத்தி யாருக்கும் இங்கே கவலை கிடையாது ஏன் வீட்டோட வளர்ச்சி தான் கவலை ஆனா அவரோட கவலை அது இல்லை அவரோட கவலை நாட்டோட வளர்ச்சி அதை பார்த்து நாடே அவருக்கு வந்து மூணாவது தடவை அங்கீகாரம் கொடுத்து பிரதமர் ஆக்கியாச்சு நீங்க என்ன வேணாலும் சொல்லலாம் கோயிலிஷன் இவங்களால தான் அவங்களால தான் வந்தாச்சு தனிப்பட்ட முறையில் பாஜக வின் பண்ண சீட்ஸுக்கும் மொத்த ஆப்போசிஷன் வின் பண்ண சீட்ஸுக்குமே டிஃபரன்ஸ் இருக்குல்ல கண்டிப்பா பதினேழு பிளஸ் கட்சி அங்க ஹம் கரெக்டுங்களா மிஸ் ஒரே பாஜக ஜெயிச்சதுல வித்தியாசம் இருக்குல்ல சோ டோன்ட் கம் அண்ட் கிவ் அஸ் ஆல் திஸ் கியான் இங்க மோடிஜி இஸ் ஹியர் டு ஸ்டே ஹி இஸ் ஹியர் டு வொர்க் அவருடைய ஃபோக்கஸ் டுவெண்ட்டி ஃபார்ட்டி செவன் அங்க போயாச்சு ஃபோக்கஸ் விக்ஷித் பாரத் அங்க போயாச்சு ஃபோக்கஸ் சோ அப்படி இருக்கச்ச நீங்க பாட்டுக்கு கத்திகிட்டு இருக்க வேண்டியது தான் ஞாபகத்துல புரிய வைக்கிறது எந்த நம்பிக்கையில பத்து வருஷத்துல மாத்தினாரு எந்த நம்பிக்கையில அம்ரித்கால கொண்டு வந்தாரு எந்த நம்பிக்கையில ஆர்டிகல் த்ரீ செவன்ட்டி அப்டிகேட் பண்ணாங்க எந்த நம்பிக்கையில ட்ரிபிள் தலாக்க கொண்டு வந்தாங்களா எது எது முடியாதோ அதையா முடிக்கிறாரு அதை தான் சொல்றேன் எப்படி பண்ணாங்க நீங்களே யோசிச்சு பாருங்க ஒண்ணும் இல்லைங்க இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் யாரும் செய்ய முன் வரல உம் இது வந்து இது வந்து நம்ம வந்து இமயமலையை வந்து எடுத்து தூக்கி கொண்டு போய் வேறு ஏதோ ஒரு இடத்துல நிறுத்தி வைக்கணுங்கிறது இல்லை இது அது ஆஞ்சநேயர் பண்ணார் சஞ்சீவனியை தூக்கிட்டு வந்து வச்சார் லங்கையில் அது இங்கே பாயிண்ட் இல்லை இங்கே என்ன இதெல்லாம் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒரு ஒரு வீட்டுக்கு கரண்ட்டு ஒரு ஒரு வீட்டுக்கு கேஸ் கனெக்ஷன் ஒரு ஒரு வீட்டுக்கு தண்ணி கனெக்ஷன் ஒருத்தொத்தவங்களுக்கு அக்கௌண்ட்டு அந்த அக்கௌண்ட்டில் ஆறாயிரம் ரூபாய் பெண்களுக்கு உண்டான விஷயங்கள் டாய்லெட்ஸ் ஸ்வச் பாரத் அக்ராஸ் இந்தியா கிளீன் டாய்லெட்ஸ் கட்டி கொடுக்கறது இதெல்லாம் பேசிக்காக ஒரு அரசாங்கம் செய்ய வேண்டிய விஷயம் இதை யாரும் செய்யவில்லை அவர் வந்து செய்ய வேண்டிய விஷயங்களை கரெக்டாக செய்ய ஆரம்பிச்சுட்டாரு இங்கே இருக்க திராவிட கட்சிகள்லாம் அவர் என்ன செஞ்சார்னு கேள்வி கேட்குறாங்க நீ இவ்வளோ செஞ்சீங்கன்னு சொல்கிறீங்க அவங்க என்ன சொன்னாங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க பதவிக்கு வந்த அடுத்த செகண்டு எங்கள் அண்ணன் டாஸ்மாக் ஒழிப்பு சட்டத்தை கொண்டு வருவார் அவர் போடுற முதல் கையெழுத்து அதுவா தான் இருக்குன்னு ஒரு அக்கா சொல்லாங்க நான் இன்னும் அந்த அக்காவை கேட்டுக்கிட்டு இருக்கேன் உங்க அண்ணன் எப்போ கையெழுத்து போட போறாருன்னு போட்டாரா ஆச்சு மூணு வருஷம் ஆச்சு இல்லை பதவிக்கு வந்து சொன்ன ஒரு விஷயத்தை கூட கடைபிடிக்க முடியல இங்க எடுத்து பாருங்க மேனிஃபெஸ்டோ எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ எடுத்து பாருங்க நான் சி இது எதுவுமே வந்து நான் வந்து உக்காந்துக்கிட்டு இங்க கதை சொல்லல நடக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் எலெக்ஷன் மேனிபெஸ்டோ எடுத்து பாருங்க அதுல போட்டிருக்கிற பாயிண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப்டர் பாயிண்ட் டிக் 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 வந்துகிட்டே இருக்கே த ஹோல் கண்ட்ரி இஸ் வாட்சிங் த வேர்ல்ட் இஸ் வாட்சிங் இன்னைக்கு இதோ திஸ் இஸ் யுவர் வேர்ல்ட் இதுல தெரிஞ்சோம் இதில் பாக்கணும்னு நினைக்கிற நல்லதையும் பார்க்கலாம் பார்க்க வேண்டாம்னு நினைக்கிற கெட்டதையும் பார்க்கலாம் அதுதான் நிறைய பார்க்குறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை பட் இதில் இருக்கிற நல்லதையும் தேடி போய் பார்க்குற ஜனங்களும் இருக்காங்க இல்லீங்களா ஓகேங்களா சோ இட் இஸ் தேர் ஃபார் யூ டு சி நான் உக்காந்துகிட்டு இங்க வந்து மோடிஜிக்கு நான் வந்து கொடி பிடிச்சிக்கிட்டு இதுதான் பண்ணிட்டார் தெரியுமா அப்படின்லாம் நான் சொல்லணுங்கிற ஒரு அவசியமே கிடையாது இட் இஸ் தேர் நடந்துக்கிட்டு இருக்கு மக்களுக்கு பெனிஃபிட் போயிட்டே இருக்கு ஒன் ஆஃப்டர் தி அதர் அப்படி இருக்கிற பட்சத்துல நம்ம வந்து நடந்துச்சா இல்லையா எதுவுமே செய்யலையேன்னு பூனை கண்ணை முடிக்கிட்டு உலகம் இருட்டுன்னு சொன்னால் உலகம் இருட்டு ஆயிடுமாங்க அந்த மாதிரி தான் அவங்க திராவிட கட்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க பண்ணிட்டு போட்டோம் இல்லை இப்போ மோடி அவர்களுக்கு எதிராக வைக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்னா தமிழ் தமிழ்னு பேசுவார் பாரத பிரதமர் மோடி திருக்குறளை கூட எக்ஸாம்பிள் சொல்லுவார் ஆனால் தமிழ் மக்களை எதுவுமே செய்ய மாட்டாரு தமிழ் மக்களுக்கு என்ன செய்யலைன்னு மட்டும் எனக்கு சொல்லுங்க ஏன்னா இப்போ இந்த நான் நான் சொன்ன இந்த ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா அது எல்லோருக்கும் இதுல வந்து தமிழ்நாடு ஒதுக்கிட்டு மற்ற மாநிலங்களுக்கு தான் இது தமிழ்நாட்டுக்கு கிடையாதுன்னு சொன்னாரா நீ ஹிந்தில பேர் வைக்கிறீங்களா எங்க என்ன பேர் அந்த வர்ற திட்டம் சரி மும்மொழி கொள்கைன்னு ஒன்னு வந்திருக்கு இல்லைங்களா மும்மொழி கொள்கையில் என்ன சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு சொல்லுங்க எனக்கு மூன்று மொழிகளையுமே ஸ்பெசிஃபிக்காக அந்தந்த மாநிலத்தில் என்ன பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு மும்மொழி கொள்கையில் ஆமாம் தாய்மொழியில் கற்றுக் கொடுக்கணும் இத்தனை வருஷமா குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் இங்கிலீஷ் ஸ்கூல் நடத்திருக்காங்க சிபிஎஸ்சி ஸ்கூல் தான் தாய்மொழியில் ஏதாவது கற்றுக் கொடுத்துருக்காங்களா என்ன தமிழுக்கு அப்புறம் நீங்க பண்றீங்க பண்ணுறீங்க ஒரு திருக்குறளை எத்தனை பாஷையில் மொழிபெயர்ப்பு வேற யாராவது இதை பண்ணிருக்காங்களா இல்லை சொல்லுங்க எங்க போனாலும் அவர் கஷ்டப்பட்டு பிராக்டிஸ் பண்ணி தமிழ்ல ஒரு விஷயத்தை பேசிட்டு வராரு கரெக்டுங்களா அவருக்கு தமிழ்நாட்டு மேலேயும் தமிழ் மக்கள் மேலேயும் இருக்கிற அன்பு வந்து ஒரு அபூர்வமான ஒரு அவர் ஹிந்தி அவர் தமிழ் கத்துக்கிறாரு நம்ம முதல்வர் ஹிந்தி கத்துக்கலன்னு சொல்றீங்களோ கற்றுக்கலைன்னா அது வந்து அவங்க அவங்க இயலாமை இதை நான் எதுவுமே நான் சொல்ல வரல ஒரு பாஷைக்கு பத்து பாஷை கற்றுக்கிட்டா உருப்படலாம் புரியுதுங்களா வெரி சிம்பிள் இதில் வந்து பாலிடிக்ஸ் வரக்கூடாது லாங்குவேஜ் இஸ் பியாண்ட் பாலிடிக்ஸ் எங்க லாங்குவேஜ்ல எங்க பாலிடிக்ஸ் வந்து இப்போ நீங்க கூட்டணி கட்சி வச்சிட்டு இருக்கிறவங்க ராகுல் காந்தி ஐயாவுக்கு தமிழ் தெரியுமா இப்போ அவர்கிட்ட நீங்க பேசும்போது ஒன்னு ஹிந்தியில் பேசணும் இல்லையா இங்கிலீஷில் பேசணும் தமிழ் பேசி தமிழ் கற்றுக்கோங்க நாங்கள் அங்கே போய் சொல்லுங்கள் சொல்ல முடியுதா முடியாது இல்ல சி இது பண்ண முடியாது ப்ராக்டிக்கலி இது நாட் பாசிபிள் அப்படி இருக்கிற பட்சத்துல வேணும்ட்டே இது ஒரு ஹிந்தி எதிர்ப்பு ஹிந்தி ஆப்போசிஷன் பண்ணி என்ன சாதிச்சிங்க இத்தனை வருஷம் ஹிந்தி அப்பசிஷன் நீங்க ஹிந்தி எதிர்ப்பு நீங்க எமர்ஜென்சியில் முதுகு உடஞ்சது ஜெயிலுக்கு போனாங்க எல்லாரும் இன்னைக்கு கூட்டணி தான் இருக்கு மைசூர் பாக் வாங்கி கொடுக்குறீங்க அப்புறம் என்னங்க நீங்க மோடிஜி பத்தி பேசுறது எனக்கு அவருடைய இந்த விளிமுற நிலைலேருந்து வந்தவர் டீ விட்டு வந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கேழியாக சொல்லுவாங்க டீ விற்றவர் இப்போ எல்லாத்தையும் விற்கிறாரு அப்படிலாம் சொல்லும்போது அது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தணும் அவர் ஒரு தாக்கமும் கிடையாது அவருக்கு ம் அவர் டீ விற்றதை பற்றி பெருமைப்படுவார் ம் அவருக்கு எவ்ரி திங் இஸ் எ ஸ்கில் ஆத்மநிர்பர்னு கொண்டு வந்து ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ்க்கு எல்லாம் ஸ்கீம்ஸ் வந்திருக்கு பூ விற்கிறவங்களுக்கு ஸ்கீம் வந்திருக்கு கரெக்ட்டுங்களா ஆமாம் அப்புறம் ஒரு டீ வித்தவரால தான் பூ பூவிக்கிறவங்களுக்கு யோசிச்சு ஸ்கீம் கொடுக்க முடியும் அங்கேருந்து வந்தால் தான் அதோட வலி வேதனை என்னன்னு தெரியும் உங்களுக்கும் எனக்கும் தெரியாது நம்மெல்லாம் நல்லா பிறந்து நல்ல குடும்பங்களில் வளர்ந்து ஓரளவுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்திருக்கும் அங்கேருந்து வந்தால் தெரியும் வலி அதனால அவருக்கு அது தான் ஒரு ஒரு தடவையும் அடிமட்டத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு அவர் ஒரு ஒரு ஸ்கீமையும் இறக்குறார் ஓகேங்களா அவருக்கு எந்த பாதகமும் கிடையாது அவரை தான் சொல்கிறேனே போற்றுவார் போற்றட்டும் தூற்றுவார் தூற்றட்டும் போகட்டும் நான் சும்மா சொல்றது கிடையாது அதனால அவருக்கு இதை பாதரேஷனே கிடையாது எனக்கு என் வேலை என் நாடு என் மக்கள் தட்ஸ் இட் என் நாடு என் மக்கள் உலகத்துல இருக்கும் இந்தியர்கள் இதுவும் நான் கவலைப்பட வேண்டிய விஷயம் அப்படின்னு ஃபோக்கஸில் போயிட்டுருக்காரு அவர் உக்காந்துக்கிட்டு இந்த பேச்சுக்கெல்லாமா திருப்பி பேசிகிட்டு இருக்க போகிறார் நீங்கள் மோடியோட ஒரு ஃபேன் கேலாம் ஒரு பெண்ணாக சொல்லுங்கள் மோடி அவர்கள் பெண்களுக்கு இந்த மரியாதைன்றது எப்படி இருக்கும் கண்டிப்பாக இன்னைக்கு நான் ஒரு பாஜக காரியகர்த்தாவாக சொல்கிறேன் எனக்கு கிடைக்கிற மரியாதை அங்கீகாரம் பாதுகாப்பு வேற எந்த கட்சிக்கு நான் போயிருந்தாலும் எனக்கு கிடச்சிருக்காரு சவாலை விடுறீங்களா சவால் இல்லை நான் சொல்கிறேன் என்னுடைய என்னுடைய யதார்த்தத்தை நான் சொல்கிறேன் நான் சவாலெல்லாம் விடல் எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த மரியாதை பாஜகவில் தான் பெண்களுக்கு இருக்கிற மரியாதை பாஜகவில் தான் நீங்கள் என்ன வேணாலும் வெளியில் சொல்லிக்கலாம் உள்ளே இருந்து வேலை பார்க்கறேன் நான் போய் பூத் லெவலில் வேலை பார்க்குறவோ என்னை சுற்றி மேக்சிமம் ஆண்கள் தான் இருப்பாங்க என்னை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணி என்னை எப்படி தாங்குவாங்க தெரியுமா எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா மேடம் 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 அக்கா அக்கா அப்படின்ட்டு எவ்வளோ மரியாதை கொடுப்பாங்க தெரியுமா ஒரு தடவை கூட பொண்ணு தானே அப்படின்னு பார்த்தது கிடையாது அந்த மரியாதை மோடிஜி எல்லாருக்கும் குடுக்கிறதுனால இங்க வருது அவ்வளவு கம்பீரமாக இருக்கிற ஒரு நிர்மலா சீதாராமன் செக் இப்பவும் இருக்காங்க ஏன் பெண்கள் மீது இருக்கிற மரியாதை தான் நாட்டோட ஜனாதிபதி யாரு எவ்வளோ பெரிய விஷயம் இதெல்லாம் எதுவும் என்ன எந்த கம்யூனிட்டிலேருந்து வந்தவங்க இத்தனை நாளா செஞ்சாங்களா சமூக நீதி பேசிருக்காங்கல்ல அம்பது வருஷமா ஆமா என்ன பண்ணாங்க சமூக நீதிக்கு சொல்லுங்க ஒண்ணுமே பண்ணலீங்களே இவர் பண்றாரு அதான் கஷ்டமா இருக்கு என்ன வந்தது இப்படி ஜனாதிபத்தி நியமிக்கலாம் சி நியமிக்கிறது வந்து எப்போதுமே நான் பாஜக நான் பாத்திருக்கேங்க நான் இன்னைக்கும் சொல்றேன் பாஜக ல இருக்கிறவங்க பாஜக விட்டு போனவங்க பாஜகவ பத்தி வருத்தப்படுறவங்க அப்செட்டா இருக்கிறவங்க உழைப்பு உண்மையா இருந்தா உழைப்பு உண்மையாக இருந்தால் பாஜகவில் அதற்கேத்த மரியாதை பலன் கொடுக்கப்படும் உழைப்பு உண்மையாக இருக்கான்னு செக் பண்ணுவாங்க எனக்கு இது வேணும் அதுக்காக நான் இதை செய்யறேன்னா பார்ட்டர் சிஸ்டம் பாஜகவில் வேலை செய்யாது எடுபடாது உழைக்கணும் ஸ்டாண்டிங் எக்ஸாம்பிள் உத்தரப்பிரதேஷ் சீஃப் மினிஸ்டர் மாண்புமிகு திரு யோகி ஆதித்யநாத் ஜி அவர்கள் அவருக்கு தெரியுமா அவர் சீமாக போகிறாருன்னு அப்புறம் உழைப்பு அந்த உழைப்பை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது ஒரு செல்ஃப்லெஸ் சர்வீஸ் கொடுக்குறாங்களா அவங்களுக்கு நம்ம எதாவது பண்ணுவோம் கரெக்டான நேரத்தில் வந்து செய்வாங்க அது இருக்குது ஓகே அது ஆண் பெண் பேதமே கிடையாது அண்ட் பெண்களுக்கு எவ்வளோ விஷயங்கள் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ ஸ்வர்ண மகள் திட்டம் சொல்லிக்கிட்டே போகலாம் இதெல்லாம் யார் கொண்டு வந்தாங்க ஸ்வச் பாரத்னால பெனிஃபிட் ஆகிற எத்தனை பெண்கள் இருக்காங்க இந்த நாட்டில் நீங்களே சொல்லுங்கள் டாய்லெட் ஃபெசிலிட்டி எவ்வளோ முக்கியம் உமன் எஸ்பெஷலி அந்த ஸ்வச் பாரத் வந்ததுலேருந்து எவ்வளோ நிம்மதியாக இருக்குது அக்ராஸ் த கண்ட்ரி நான் ஒரு ஹைவேல போறச்ச கூட ஐ சி சச் குட் ஸ்வச் பாரத் டாய்லெட்ஸ் எனக்கு அது ஒரு நிம்மதி இல்லை சேஃபாக நான் போய் ஐ கேன் யூஸ் த ரெஸ்ட் ரூம் அண்ட் கம்பேக்ங்கிறது எவ்வளோ ஒரு சைக்கலாஜிக்கல் ஸ்ட்ரென்த் தெரியுமா ஒரு உமனுக்கு பேசிக் ஸோ இம்பார்ட்டன்ட் நான் அதிலேருந்து ஆரம்பித்து நான் எல்லாமே சொல்கிறேன் அதனால டெஃபினெட்லி இங்கே கிடைக்கிற மரியாதை வேற எங்கேயுமே கிடைக்காது ஓகே மேம் இன்னைக்கு பாரத பிரதமர் பிறந்தநாளுக்கு உங்களுடைய பிறந்தநாள் செய்தியாக என்ன சொல்ல விரும்புறீங்க ஐயோ நான்லாம் அதாவது நான்லாம் மோடி பக்துங்க அதெல்லாம் நான் ஓப்பனாக ஒத்துப்பேன் எனக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறதுல எந்த வெக்கம் அதெல்லாம் கிடையாது நான் மோடி பக்த் அவர் இன்னும் பல வருடங்கள் இந்த நாட்டுக்காக இருந்து உழைச்சி இந்த நாடை வந்து நிஜமாகவே அந்த விஸ்வகுரு அப்படின்னு அவர் நினச்சிருக்கிற அந்த கனவு நனவாகணும் நனவாக தான் போகுது இன்னும் நல்ல ஒரு ஸ்பீடாக நடந்து ஃபென்டாஸ்டிக்காக திஸ் கண்ட்ரி ஷுட் பிகம் தி இந்த நம்பர் ஒன் சூப்பர் பவர் இந்த த வேர்ல்டுனா அது பாரத தேசம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கொண்டு போகிற திறமை மோடிஜிக்கு மட்டும்தான் இருக்குது ஸோ அதை அவர் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் அவர் பின்னாடி நாங்கள்லாம் அவர் கற்றாறு சேத்து நாங்கள்லாம் அணில் மாதிரி போயிட்டே இருப்போம் பின்னாடி அவ்வளோதான் ஓகே மேம் பல்வேறு கேள்விகளுக்கு பரிந்துரைகிறமோ நன்றி மேம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி பாரத் மாதா கீச்சர்